அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நாலும் ஒரு நபி மொழி. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் பூமிக்கு வருகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக மரியமுடைய மகன் ஈசா உங்களிடம் நேர்மையாக தீர்ப்பு சொல்லும் நீதிபதியாக இறங்கவிருக்கிறார். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 2222 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், உங்களை சேர்ந்த ஒருவரே உங்களுக்கு தொழுகை நடத்தும் இமாமாக இருக்க மரியமின் மகன் உங்களிடையே இறங்குவாரேயானால் அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 3449 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு மீண்டும் வர இருக்கின்றார்கள் என்கிற செய்தியை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், ரோம பைசாந்தியர் ஆமாக்கு மற்றும் தாபிக்கு ஆகிய இடங்களில் நிலை கொள்ளாத வரை யுக முடிவு நாள் ஏற்படாது. அவர்களை நோக்கி மதீனாவிலே இருந்து ஒரு படை புறப்படும். அன்றைய நாளில் பூமியில் வசிப்போரில் அவர்களே சிறந்தவர்களாக இருப்பர். அவர்கள் அணிவகுத்தில் இருக்கும் போது ரோமர்கள் எங்களுக்கும் எங்களில் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டோருக்கும் இடையே நாங்கள் போர் செய்ய எங்களை விட்டு விடுங்கள் என்று கூறுவார்கள். அப்போது முஸ்லிம்கள், இல்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்கள் சகோதரர்கள் மீது போர் தொடுக்க உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வார்கள். ஆகவே ரோமர்கள் முஸ்லிம்கள் மீது போர் தொடுப்பார்கள். அப்போது முஸ்லிம்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் தோற்று விருண்டோடுவார்கள். அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் அந்த யுத்தத்திலே கொல்லப்படுவார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் மிகச்சிறந்த உயிர் தியாகிகள் ஆவார்கள். மூன்றில் ஒரு பகுதியினர் வெற்றி கொள்வார்கள். அவர்கள் அதன் பின்னர் ஒருபோதும் சோதனைக்குள்ளாக்கப்பட மாட்டார்கள். இவ்வாறு அவர்கள் கான்ஸ்டான்டினோபிளை வெற்றி கொள்வார்கள். அவர்கள் தம் வாட்கள் ஆலிவ் மரங்களில் தொங்கவிட்டு போர் செல்வங்களை பங்கிட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களிடையே ஷைத்தான், நீங்கள் புறப்பட்டு வந்த பின்னர் உங்கள் குடும்பத்தாரிடையே மசீஹ் தஜ்ஜால் வந்துவிட்டான் என்று குரல் கொடுப்பான். உடனே அவர்கள் தம் குடும்பத்தாரை நோக்கி புறப்பட்டு செல்வார்கள். ஆனால் அது பொய்யான செய்தியாக இருக்கும். அவர்கள் ஷாமுக்கு, அதாவது சிரியாவுக்கு வரும்போது மசீஹ் தஜ்ஜால் புறப்படுவான். இந்நிலையில் அவர்கள் போருக்காக ஆயத்தமாகி அணிகளை சீர் செய்து கொண்டிருக்க தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்படும். அப்போது மரியமின் புதல்வர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு தலைமை ஏற்பார்கள். அவரை அல்லாஹ்வின் விரோதி தஜ்ஜால் காணும் போது தண்ணீரில் உப்பு கரைவது போல் கரைந்து போவான். அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டால் கூட அவன் தானாக கரைந்து அழிந்து விடுவான். ஆயினும் ஈசாவின் கரத்தால் அவனை அல்லாஹ் அழிப்பான். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஈட்டியின் முனையில் படிந்துள்ள அவனது இரத்தத்தை மக்களுக்கு காட்டுவார்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் 5553 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையினுடைய தெளிவான சான்றை இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அவர்கள்
உலக முடிவு நாளுக்கு முன்பாக அநியாயக்காரனாகிய தஜ்ஜாலை கொல்வதற்காக வேண்டி பூமிக்கு இறக்கி வைக்கப்படுவார்கள் என்பதை இந்த ரபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து சரியான நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.